வணக்கம். இந்த நிகழ்ச்சி முருக மரத்தில் கம்பளி பூச்சி வருது இல்லை, அது எப்படி கட்டுப்படுத்துறதுன்றத பற்றி பேச போகிறோம். மொதல் இதை மூணு வகை வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று, கம்பளி பூச்சி வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யலாம். கம்பளி பூச்சி வர்றதுக்கு ஆதார காரணம் என்னென்னா, மாத்துகளும் பட்டாம்பூச்சிகளும் முருக மரத்தில் வந்து முட்டை வைக்குது. இந்த முட்டை வந்து கருத்தரித்து குட்டியாகி அந்த புழுவாக வந்து அது நிறைய காலனி காலனியாக இருக்குது. இப்போ இந்த பருவத்தில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்தது என்னென்னா, நிறைய இடத்துல பார்த்துருப்போம், இந்த தீப்பந்தத்தை எடுத்து வச்சு முருக மரத்தில் அந்த கம்பளி பூச்சிக்கு தீப்பந்தம் காட்டுவாங்க. அப்படி காட்டும் போது அந்த கம்பளி பூச்சி உஷ்ணம் தாங்க முடியாமல் சுருங்கி கீழே விழுந்து சாகிறது. இது ஒரு விதமான வழிமுறை. ஆனால் இது வர்றதுக்கு முன்னாலே என்ன செய்யலாம், வருமுன் காப்போனா வந்து செய்கிறதுக்கு, பெருங்காய தூள் கரைசல். பெருங்காய தூள் கரைசல்ன்றது கொஞ்சம் ஒரு 50 கிராம் பெருங்காயத்தை 1 லிட்டர் தண்ணியில் நல்லா சுட வச்சு கொதிநிலைக்கு வந்த பிறகு அந்த வந்து திரும்ப குளிர்நிலைக்கு ரூம் டெம்பரேச்சர், அதாவது சாதாரண சீதோஷ்ணத்துக்கு உண்டான ரூம் டெம்பரேச்சர், அறையில் இருக்கிற சீதோஷ்ண நிலைக்கு கொண்டாடுறது, அதாவது பச்சை தண்ணின்னு இல்லையா, அந்த பக்குவத்துக்கு கொண்டாடுறதுக்கு, அந்த சூட்டுக்கு கொண்டாடுறதுக்கு வச்சு உலர விட்டோம்னா இந்த சூடான கரைசல், பெருங்காய கரைசல் சூடாகணும். இதை கொதிக்க வைக்கும் போது 2 ஸ்பூன் வசம்பு, அதாவது 50 கிராம் பெருங்காயம், அதில் 2 ஸ்பூன் வசம்பு பவுடர் வந்து போட்டோம்னா இது கொதித்து கொஞ்சம் குளிர்நிலைக்கு ஆகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். ஓரமாக எடுத்து ஓரமாக வச்சுருங்க. பிறகு 2வது பகுதி, நல்லா வந்து இன்னொரு தண்ணியில், இன்னொரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணியில் மஞ்சளை வந்து மஞ்சள் தூள் ஆர் விரல் மஞ்சள், அரைச்ச விரல் மஞ்சளுடைய விழுதோ இல்லை மஞ்சள் தூளையோ போட்டு, மஞ்சள் தூளோட விரல் மஞ்சளுடைய விழுது அரைச்சி போட்டோம்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதை வந்து ஒரு 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 200 மஞ்சளை நல்லா விழுது மாதிரி கெட்டி சட்டி மாதிரி அரைச்சி அதை வந்து கரைச்சி கொதிக்க விட்டு கொதிநிலையை வந்து கம்மி ஆனவுடனே அதை தனியாக 2வது பதத்தில் எடுத்து வச்சுட்டு ஒரு 100-150 மில்லி லிட்டர் கோமியம், இந்த மூணுத்தையும் சேர்த்து நம்ம என்ன செய்யலாம், எல்லாத்தையும் கொதித்த எல்லா திரவத்தையும் குளிர்நிலைக்கு கொண்டாந்துட்ட பிறகு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு கடைசியாக நம்ம இந்த கோமியத்தையும் சேர்த்து, அதாவது 100-150 ml கோமியத்தை சேர்த்து இன்னும் ஒரு 2 லிட்டர்லேருந்து 3 லிட்டருக்கு உண்டான தண்ணி உள்ளே செலுத்தினோம்னா மொத்தம் 4 லிட்டர் தண்ணி, 4 லிட்டர் வந்து நமக்கு அடித்தோம்னா இந்த பட்டாம்பூச்சிங்க வந்து இந்த வாசத்துக்கு வந்து வராது. வராததுனால முட்டை வைக்காது. ஒன்று, ரெண்டாவது முட்டை வச்சு புழு தரிச்சிச்சுன்னா என்ன செய்யணும், தீப்பந்தம் காட்டுறது தான் 2வது வழிமுறை. இந்த தீப்பந்தத்தை நம்ம பார்த்துருப்போம், இதெல்லாம் கிராமத்துலலாம் ஒரு தொடடு மாதிரி ஒரு குச்சி இருக்கும், அது முன்னால் வந்து பந்தம் வந்து கட்டி காட்டி பூச்சை வந்து உஷ்ணத்தின் காரணமாக சுருங்கி கீழும். இது ரெண்டும் நமக்கு பழக்கப்பட்டது. 3வது ஒரு வழிமுறை இருக்குது, அது வந்து எண்டமோ பேத்தோஜெனிக் ஃபங்கஸ், அதாவது பூச்சினுடைய கம்பளி பூச்சினுடைய உடம்புக்குள் ஊடுருவி சென்று அந்த பூச்சினுடைய எதிர்ப்பு சக்தியெல்லாம் சாகடித்து அந்த பூச்சி சாப்பிடக்கூடிய பக்குவத்தை இழந்து அதுக்கு நோய் உண்டாக்கி அந்த பூச்சை மடிய வைக்கிறது. இது வந்து எண்டமோ பேத்தோஜெனிக் ஃபங்கஸ். இதில் நிறைய ஃபங்கஸ் இந்த மாதிரி வேலை செய்யுது. முருக மரத்தினுடைய கம்பளி பூச்சியுடைய ஃபங்கஸ் வந்து பெருமளவு பிவேரியா பிசேனியான்ற பூஞ்சான்கள் மூலமாக கட்டுப்படுத்தப்படுது. இதை செய்யறதுக்கு ஒரு சோதனை செய்தோம். ஒரு 4-6 கம்பளி பூச்சியை எடுத்து ஒரு குப்பிக்குள்ளே போட்டு வச்சுக்கணும், ஒரு பாட்டிலுக்குள்ளே குப்பிக்குள்ளே போட்டு வச்சுக்கணும். இந்த அதுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் முருங்கை இலையை போட்டோம். சாப்பிட்டு முடித்த உடனே அது கையோடு என்ன செய்தோம், ஒரு 10 கிராம்லேருந்து 15 கிராமுக்கு உண்டான பிவேரியா பிசேனியாவை திரவ நிலைக்கு, அதாவது தண்ணியில் கலந்து அந்த குப்பிக்குள்ளே போட்டு விட்டோம். இப்போது இந்த கம்பளி பூச்செல்லாம் அதை சாப்பிட ஆரம்பிக்குது. இந்த பிவேரியா பிசேனியா வர்றதுக்கு முன்னால் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க உங்களுடைய ஸ்க்ரீனில் அந்த குப்பிக்குள்ளே கம்பளி பூச்சிங்க இருக்குது. பிவேரியா பிசேனியா சேர்க்கும் போது இதோடைய ஆக்டிவிட்டி ஹைப்பராக இருக்குது, ஹைப்பர் ஆக்டிவிட்டி, திடீர்னு வந்து அதிகப்படியான ஓட்டம் இருக்குது. இது ஒரு பக்கத்தில் இருக்க அப்படி போட்டு இது மேலே இதை சுவாசிக்கிறதுக்கு இந்த மூடியில் வந்து ஓட்டையை போட்டிருக்கோம். ஓட்டையை போட்டு இந்த குப்பியை எடுத்து மூடி, அதாவது காற்று உள்ளே போகும் ஆனால் அந்த கம்பளி பூச்சிங்க வெளியே வராதுன்ற நிலைமையில் இந்த சோதனை குப்பியை எடுத்து தனியாக ஓரமாக வச்சிடறோம் பாட்டில். ஒரு 30-35 மணி நேரத்துக்கு கழித்து எடுத்து பார்க்குறோம் எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து மேலே 2 கம்பளி பூச்சிங்க மடிஞ்சிருக்கு, கீழே இருக்கிறது ஏதோ ஒன்று இருக்கிற முருங்கை இலையெல்லாம் உணவெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறதுனால நாங்கள் திரும்ப உணவு இலையை போடுறோம். ஆனால்
மேலே மடிஞ்ச ரெண்டு கம்பளி குச்சிக்கு மேலே பாருங்கள், அது மேலே வந்து பூஞ்சான் கட்டின மாதிரி, அதாவது நம்ம வீட்டில் ஒட்டடை கட்டின மாதிரி ஒரு ஒரு லேயர் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. இதுதான் பூஞ்சானுடைய வேலை. உடம்புக்குள்ளே இருந்து வெளியே வந்து அந்த கம்பளி பூச்சி உடம்பை பீச்சிட்டு அது வந்து பூஞ்சானா வெளியே வரும். இப்படி வந்து சாகடிக்கிறது, மடிய வைக்கிறது தான் இந்த எண்டோமோ பேத்தோஜெனிக் ஃபங்கஸுடைய வேலை. நம்ம இதில் நிறைய விதமான ஃபங்கஸ் இருக்குது, பூஞ்சான்கள் இருக்குது. அதில் ஒரு விதமான பூஞ்சான் தான் பிவேரியா பெசேனியா. பிவேரியா பெசேனியா யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேஃப்னு சொல்கிறாங்க. மனிதர்களுக்கு கூட ஒன்றும் ஹார்ம்ஃபுல் இல்லை யூஸ் பண்ணுறதுனால. ஸோ இதுக்கு உண்டான காணொலியை பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நீங்கள் வந்து பிவேரியா பெசேனியாவை வந்து ஒரு 50 கிராம் பிவேரியா பெசேனியா 1 லிட்டர் தண்ணியில் கலந்து உங்களுடைய முருங்கை மரத்துக்கு தெளித்தா இருக்கிற கம்பி பூச்செல்லாம் போயிடும். இது ஒரு பக்கம். இதெல்லாம் போட்டு மகசூல் வந்து உங்களுக்கு பெருகப்படுத்தலாம். கம்பளி பூச்சிக்கு மட்டும் இல்லை, வண்டு புழு, இலைவெட்டு பூச்சி, தண்டு புழு, காய் துளைப்பான், தண்டு துளைப்பான், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பிவேரியா பெசேனியா போன்ற இந்த எண்டமோ பேத்தோஜெனிக் ஃபங்கஸ், தெரிஞ்ச வண்டுகள், அதாவது துளை வண்டுகள், அந்த ஹார்ன் ஹெட் வேர்ம்னு சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் வந்து இது பிரமாதமாக வேலை செய்யுது. அது இல்லாமல் அதை தவிர வந்து இந்த பூச்சிகள் இல்லாமல் இந்த நம்ம வந்து இந்த வெள்ளைப்பூச்சி இருக்கு இல்லையா, வெள்ளைப்பூச்சி வந்து குளிர்காலம் ஆரம்பித்து வெய்ய காலம் ஆரம்பிக்கிற வரைக்கும் வெள்ளைப்பூச்சியுடைய தாக்குதல், மீலிபக்குடைய தாக்குதல் இருக்கும். அந்த மீலிபக்கு இது அருமையாக வேலை செய்யுது. பிவேரியா பெசேனியா, பிவேரியா பெசேனியாவை ஒரு 50 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் நல்ல திரவமாக கலச்ச பிறகு நீங்கள் எடுத்து தெளிச்சிங்களா, அருமையாக அது வேலை செய்யும். இந்த நிகழ்ச்சியில் நம்ம இந்த கம்பளி பூச்சி எப்படி விரட்டுறதுன்றதை பார்த்தோம். அது வெவ்வேறு விதமாக, ஒன்று வந்து வராமல் பட்டாம்பூச்சியும் வந்து பட்டாம்பூச்சியும் மாற்றுங்களையும் வெளியே விரட்டுறதுக்கு பெருங்காய கரைசல் சொன்னேன். ரெண்டாவது வந்துருச்சுன்னா அதுக்கு தீப்பந்தம் காட்டி எடுக்கிறது ரெண்டாவது வழிமுறை சொன்னேன். மூணாவது எண்டமோ பேத்தோஜெனிக் ஃபங்கஸ், அது வந்து ஒரு சோதனை முறையில் செய்து காட்டி இப்படி தான் ஆகுதுன்னு சொல்லுவேன். இந்த மூணு வழிமுறையும் நீங்கள் உங்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து செய்யலாம். ஒளிப்பதிவாளர் ஆதித்யாவுடன் இந்த நிகழ்ச்சி நாங்கள் இதோடு முடிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு காணொலியில் இன்னொரு நாள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது தியாகராஜ்.